ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து ஆனுவல் பிளானை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுபடி வந்து நம்மளுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னா ஏஎல்பி, டெக்னீஷியன், என்டிபிசி, ஜூனியர் இன்ஜினியரு, ஸோ அதே மாதிரி பேராமெடிக்கல் கேட்டகரிஸ், மறுபடியும் வந்து லெவல் 1 குரூப் டி எக்ஸாமு, அதே மாதிரி மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் வந்து நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து இந்தியன் ரயில்வேல வந்து தமிழ்நாட்டு மாணவர்கள் எப்படி ஈஸியாக வந்து வேலை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். இதை வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து மனசில் வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எக்ஸாம்ஸ்லாம் எப்படி இருக்கும், எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து ரயில்வேல வேலை வாங்குறது அப்படிங்கான ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து இதில் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பையன் வந்து தமிழ்நாட்டில் வந்து 10வது 12வது அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் இல்லைனா வந்து ஆர்ட்ஸ் அந்த மாதிரியான குரூப்ஸாக நம்ம படிப்போம். இதில் வந்து நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா 10வது படித்ததுக்கப்புறம் ஐடிஐ அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து மறந்துடுவோம். அதை வந்து நிறைய பேர் படிக்க வைக்கிறதுல சில பேர் வந்து ரொம்ப மார்க் கம்மியானவங்க தான் வந்து இந்த மாதிரி ஐடிஐலாம் படிப்பாங்க அப்படின்னு அதில் ரொம்ப மார்க் கம்மியான பசங்களை போய் ஐடிஐயில் சேர்த்து விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அதை வந்து ஒமிட் பண்ணிட்டு போகிறனால நம்ம ரயில்வேல இது மாதிரி நிறையா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸில் என்ட்ரி லெவல் ஜாப்ஸை, அதாவது ஒரு கம்பெனிக்குள்ளே என்ட்ரி லெவலுக்கான ஈஸியாக எக்ஸாம் எழுதிட்டு போகிற ஜாப்ஸ்லாம் நம்ம விட்டுறோம். ஸோ அப்போ இந்த மாதிரியான வேலைவாய்ப்புகள்லாம் யார் வரா அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து அந்த அதுக்கான படிப்பை படிச்சுட்டு கரெக்டாக அவங்க உள்ளே வந்து நுழைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேற்படிப்பு படித்து அவங்க பெரிய பெரிய போஸ்டிங் போயிடுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 10th படித்ததுக்கப்புறம் உங்கள் பசங்கள்கிட்ட கேளுங்க, ரயில்வேல வேலைக்கு போகணும் அப்படின்னா அவங்கள வந்து ஐடிஐ படிக்க வச்சிங்க அப்படின்னா நல்லது. இதுவே வந்து ஐடிஐ படிச்சிருந்தா நம்ம இதில் என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஏஎல்பி அப்படிங்கிற எக்ஸாம் எழுதலாம், 10வது ப்ளஸ் ஐடிஐ. இதான் வந்து ஏஎல்பிக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி டெக்னீஷியன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வரும், அதுவும் வந்து 10வது ப்ளஸ் ஐடிஐ. இதுக்கப்புறம் இந்த லெவல் 1 அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது, அந்த லெவல் 1 போஸ்ட்டில் 10வது ப்ளஸ் ஐடிஐ படிச்சிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 10வது படித்தவங்களே வந்து எடுத்திருக்காங்க. அப்படி இல்லைனா 10வது ப்ளஸ் ஐடிஐன்னு வரப்போகுது அப்படின்னு ஃப்யூச்சரில் சொல்லியிருக்காங்க. இனிமேல் வர எக்ஸாமில் அவங்க கண்டிப்பாக ஐடிஐ கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு தகவல்கள் வெளியாகிட்டுருக்கு. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா ஐடிஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நிறையா பேர் வந்து எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒன்று வந்து இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க இல்லைனா ஆர்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இனிமேல் நம்ம ஐடிஐ பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். அதாவது 10வது பரீட்சை முடிஞ்சதுக்கப்புறம், இப்போ இந்த வருஷத்துக்கான 10வது பரீட்சை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடிஐயில் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதா கொடுப்பாங்க. அதில் வந்து 1 இயர் கோர்ஸ் இருக்குது, 2 இயர் கோர்ஸ் இருக்குது. அந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குலையுமே இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏற்கனவே எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லோகோ பைலட்டில் நீங்கள் வந்து சப்போஸ் வந்து இன்ஜினியரிங் இல்லாமல் ஆர்ட்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எழுத முடியாது. நீங்கள் ஐடிஐ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட 10th ப்ளஸ் ஐடிஐ வச்சுட்டு லோகோ பைலட் எழுதலாம். டெக்னீஷியன் பரீட்சையும் எழுதலாம். டெக்னீஷியன் பரீட்சையில் ஃபிட்டர், மெக்கானிக்கல் டீசல், டர்னர், மிஷினிஸ்ட்டு, எலக்ட்ரீஷியன், ஸோ இந்த மாதிரி நிறையா எக்கச்சக்க போஸ்டிங்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அதில் நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபிக் ட்ரேடை வச்சு அப்ளை பண்ணி நீங்கள் டெக்னீஷியன் ஆகலாம். அதாவது டைரெக்டாக லெவல் 2 போஸ்ட், இந்த ஏஎல்பியும் டெக்னீஷியன் வந்து லெவல் 2 போஸ்ட்டு. இது ரெண்டுமே வந்து ஐடிஐ படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக உள்ளே வரலாம். நெக்ஸ்ட்டு இந்த என்டிபிசி எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே இன்ஜினியரிங் இல்லைனா வந்து ஆர்ட்ஸில் வந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க. இந்த என்டிபிசி எக்ஸாமில் டிகிரி தான் வந்து குவாலிஃபிகேஷன் பேப்பர். ஸோ நீங்கள் இந்த பரீட்சையும் எழுதலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங் படித்தவங்க ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம்ஸ் எழுதலாம், ஆர்ட்ஸ் படித்தவங்க அந்த எக்ஸாம் மட்டும் எழுத முடியாது. நெக்ஸ்ட் வந்து பேராமெடிக்கல் கேட்டகரிஸ், இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி அந்த டெக்னீஷியன்ஸ், மெடிக்கலில் உள்ள டெக்னீஷியன்ஸ் படிச்சிருக்கவங்க அந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி லெவல் ஒன் வந்து நெக்ஸ்ட்டு குரூப் டி கேட்டகரியில் வரும். இதில் வந்து 10th ப்ளஸ் ஐடிஐ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் நீங்கள் 10th படிச்சிருந்தீங்க, 10th உங்களோட நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனை வச்சு இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து நார்த் இந்தியன்ஸ் ஃபாலோ பண்ணுற ட்ரிக்ஸு. அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10th படிக்கிறாங்க ப்ளஸ் ஐடிஐ படிக்கிறாங்க, இந்த எக்ஸாம்ஸ் எழுதி உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு ரயில்வேக்குள்ளே வந்துட்டு அவங்க டிப்ளமோவோ இல்லை வந்து இன்ஜினியரிங்கோ வந்து கரஸில் பண்ணிவிட்டு அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகி அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க போயிடுறாங்க. ஸோ இந்த ட்ரிக்ஸை நீங்கள் வந்து சின்ன வயசில் இப்போ 10வது படிச்சுட்டு இருக்க உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லலாம். நீங்கள் சொல்லி இந்த மாதிரி ஐடிஐயில் நீங்கள் சேர்த்து விட்டு ரயில்வேயில் வேலை வாய்ப்பு கொண்டு வரலாம். ஸோ இது ஒரு வகையான ஈஸியாக என்ட்ராகிறதுக்கான ஒரு வழியாக இருக்குது.